பக்தி என்னும் அறத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம். பியையா தர்மசேனா, இதுக்குதான் ஐயா வறுமையில வாழ்க்கை வேணுமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா நோயில்லா வாழ்க்கை வேணுமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா பண்புள்ள புத்திர பைக்கியமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா நோயில்லா மனைவி வேணுமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா நல்ல சிந்தனை வேணுமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா நினைத்ததை முடிக்க வேணுமல்லவா உனக்கு? ஏன் தர்மசேனா தலைவன் அறிய வேணுமல்லவா உனக்கு? அதுக்காக தான் தர்மசேன. ஏன் பூஜை செய்யணும்னு சொன்னா மரணமில்லா பெருவாழ் பெற வேணுமல்லவா உனக்கு? யாரை போய் கேட்க வேண்டும், என்னை கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும். ஆக அவர்கள் யோகி ஞானிகள் ஆசான் திருமலை தேவனுடைய ஆசை, மனித வர்க்கமே வாய்ப்பு இருந்து இழந்து போகிறீர்களே, ஐயோ பாவம் என்று நம்மை கருணை கொண்டு இருமுழும் சோகையும் இயலையும் வெப்பும் தர்மம் செய்ய அவர் தம்பளதாக உருமிடினாகவும் ரோணிக்கிழனை தர்மம் செய்வார். பக்கம் தாளைகளை தர்ம பக்கம் வராது சொன்னார். ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கடிந்தன கப்பணி நாளும் குறுகி, பிழிந்தன போல் தம் பேரிடராக்கை அணிந்தன கண்டும் அறமறியாரனார். இப்படி உலகம் அணிந்து அணிந்து போகுது. உலக மக்கள் இப்படி பெருதற்குரிய மாவட்ட பிறவி பெற்றும் அழிந்து நலிந்து நாசமாக போகிறார்கள் மனிதர்கள். எப்படி வள்ளுவன் திருமூல தேவன் சொல்கிறார், நான் சொல்ல வள பிரியமன் அல்ல. ஆக வாய்ப்பு இருந்தும் மனிதவர்க்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்திருக்க மாடி படை கிடைத்திருக்குது, இவரும் காபத்துக்கு பயன்படுத்தாதே, பயன்படுத்த வேண்டும், அது அவசியம்தான். இவரும் வீண் ஆரவாரத்துக்கு பயன்படுத்தாதே இந்த வாழ்க்கையை, இந்த உடம்பை. நாளுக்கு நாள் நலியத்தான் செய்வாய், நிச்சயம் உனக்கு மரணம் வரதான் போல். நாச்சென்று நாச்சற்று உக்குள் மேல் வராமுன் நல்வினை மேச்சற்று செய்யப்படும்னா, நான் செற்றுனா நான் அடங்கி உள்ளே ஆன்மா பிராணவாயு மேல் நோக்கி வராமல் விக்குள். சில பேருக்கு ஆன்மா பிரிவு விக்குள் வரும். நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேச்சற்று செய்யப்படுனா, வந்துக்கிட்டே இருக்குது நிரந்தர மூப்பு நோய் பிரச்சனை வந்து யமன் வந்துக்கிட்டே இருக்கான். எது தாக்குதுனா விரைவாக அவனை தாக்குதுனா, யமனை தாக்குதுனா கூட்டு உடனே யாரும் இல்ல முடியாது. ஏன்னா அவன் பெரிய ஆள், அவன் நடுநிலைவாதி நடுவன் சொல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி பிறையில் அடிச்சு கொண்டு போடுவான். சிறு வயசு வேணாலும் கொண்டுடுவான், எவன் சிறு வயசு வேணாலும் கொள்ளுவான், 80 வயசில் கொள்ளுவான், 90 வயசில் கொள்ளுவான், நல்ல பண்போடவனா கொண்டு போவான், திருமணம் செய்து நாளானாலும் கொண்டு போடுவான். ஏன்னா இவன் இவன் அவனுக்கு கவலையே இல்லை, அவன் முடிஞ்சு போச்சு திருமணம் செய்ய, நேர்த்தான் திருமணம் செஞ்சான்னா அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை, அடிச்சு கொண்டு விடான்டுவான். ஆக அவனுக்கு அதான் வேலை, அவனை வெல்லவே முடியாது. அவன் வந்துக்கிட்டே இருப்பான், பெரும் படையோடு வருகிறான். எப்படி வருகிறான்? எருமக்கடாமையில் வருகிறான். இருண்ட மேகம் போட்டு மீசை, பெரிய மீசை, அந்த மீசையில் ஒவ்வொரு பக்கத்து இருக்க மீசை 10 யானை நிற்கும். 10 யானை ஒரு மீசை முறுக்குறானா 10 யானை நிற்கும். இந்த 10 யானை இந்த 10 பிரம்மாண்டமான ரூபம், இருண்ட மேகம், எருமை காடாமலே வந்துக்கிட்டே இருக்கான், வேகமாக வந்துட்டு இருக்கான். அவனை அடித்து அடுற, அவனை யாரை அவனை அடிக்க முடியுமா? அவன் சக்கரவர்த்தியே பொடி பொடியாக்குனவன், பெரிய பெரிய சக்கரவர்த்தியில் பொடி பொடி ஆக்கிட்டு போனவன், அவன் சிறு வயசு பையன் முடியல கருவிலேயே கொண்டவன், பிறந்தவனே கொள்ளுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.